அனைவருக்கும் வணக்கம். அன்பு வீட்டு அடுப்புங்கரை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, புடலை மொச்சை கூட்டு, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புடலங்காய் கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன். நான் மொச்சைக்கொட்டையை ஏற்கனவே நைட்டே தண்ணியில் ஊற வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சி விழுது வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். உப்பு வச்சுருக்கேன். கடுகு உளுந்தரிசி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தோல் நீக்கி வச்சுருக்க மொச்சக்கொட்டையை வேக வச்சுக்குவோம். குக்கரில் இந்தளவு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு சவுண்டு விட்டுக்கோங்க. இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து அதை போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் அதையும் இதில் போட்டுக்கிறேன். உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தேங்காய் சீரகம் போட்டு அரைச்ச விழுது அதையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மொச்சக்கொட்டை நல்லாவே வெந்துருச்சுங்க, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, புடலை மொச்சை கூட்டு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நம்ம சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். நெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கூட்டு மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். எங்கள் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.